இதை பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயில ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா? நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் ஊர்க்குருவி. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வட்டுக்கோட்டையில் இருக்கிற ஒரு சாப்பாடு கடை ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கடை வந்து திறந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த சாப்பாடு எப்படி இருக்குமென்னு நினைக்கிறேன். வட்டுக்கோட்டை வந்து எங்களோட ஊர் கிட்டத்தட்ட எங்கள்ட சொல்லி விடுறது எல்லாம் வட்டுக்கோட்டையெல்லாம் ஒரே சோதிக்க வருது. அப்போ எங்களோட ஊருக்கு இருக்கிற சாப்பாடு கடை புதுசாக திறந்துருக்கிறேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு வந்திருக்கிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வேணும் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வந்து முதலாவது வந்து ரைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சீ ஃபுட் தானே, சீ ஃபுட் மிக்ஸ் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கரண்டியால் சாப்பிட்டு பழக்கமே இல்லை, பிறந்தலேருந்து கரண்டியால் வச்சு பழக்கமே இல்லை. கரண்டியை தூர வச்சுட்டு கையால் அடித்து சாப்பிட்டு பார்ப்போம். நான் சாப்பிட்றப்ப கனவா நினைக்கிறேன், கனவாதான். அது பெரிய சைஸில் இருக்குது கனவா, இதெல்லாம் போட்டு அதில் பெரிய பீஸாக இருக்குது. ரைஸ் வந்து அந்த ஆக அந்த மசாலா அதெல்லாம் அந்த தூள்கள் அதெல்லாம் கூட போடாமல் பெப்பர்கள் மற்றது வந்து இந்த பெப்பர் மற்ற தூளெல்லாம் இந்த அளவாக போட்டு கிடையாது, கூட அளவாக. இப்போ சிலதளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக ஃப்ரைட் ரைஸ் வந்தோடனே கூட இது கலரிங் அதில் போட்டு கூட வேஸ்ட் சாப்பாடு சரியில்லாம பண்ணி போடுவீங்க. ஆனால் இது வந்து சாப்பிட வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு கொத்து அப்படி இருக்க சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இறால் ஒன்று இருக்குது, பெரிய இறால் ஒன்று வந்துருக்கு. கொத்து வந்து ரொட்டி வந்து இந்த சிலாகல் மிஷினில் வெட்டியிருப்பேன் நினைக்கிறேன். சிலாகல் மிஷினில் வெட்டுற கொத்து வந்து இது வந்து கையால் வெட்டின மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த ரொட்டி இந்த சைஸ் வந்து இந்த கொஞ்சம் பெருசாக இருக்குது சாப்பிடுங்க. மற்றது வந்து இறாலும் வந்துருக்கு, இறாலோடு சாப்பிடுவாங்க அப்படி இருக்காங்க. இப்போ அந்த கொத்தை சாப்பிடுக்க வந்து கிட்டத்தட்ட இப்போ அந்த டவுன்களில் கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து டவுனில் சாப்பிடுக்க போய் சாப்பிடுக்க வந்து விளம்புரி ஹோட்டல், யூஎஸ் ஹோட்டல் அதுகளில் வந்து அந்த கொத்து ரொட்டி ரைஸ்கள் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்டர்டில் இந்த கையில் வெளில செஞ்சுருக்கிறேன் சாப்பாடு வந்து அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது. சாப்பிடுக்க பார்க்க டேஸ்ட்டில் இருந்து எல்லாம் அப்படியே இருக்குது. சர்வ் பண்ணுற முறை, இடங்கள், இந்த லொக்கேஷன் எல்லாம் பார்க்க வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது, வித்தியாசமே இல்லை, நல்லா இருக்குது. மற்றது வந்து சாப்பாடு எல்லாம் மூக்கி, இப்போ நான் சாப்பிட்டது வந்து மிக்ஸ் சீ ஃபுட் வந்து மிக்ஸ் ரைஸும் மற்றது வந்து கொத்து இந்த மிக்ஸ் கொத்தும் சாப்பிட்ருக்கிறேன். இதில் வந்து ரெண்டு தான் சாப்பிட்டு பார்த்து இப்போ சொல்லியிருக்கிறேன், மற்றது எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் சாப்பிட்டதுக்கு இந்த ரெண்டு சாப்பாடும் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் எங்களோட படியங்கள்ட பர்த்டே பார்ட்டி அப்படி எதுவும் வந்துச்சுன்றா கூட எங்கேயும் வெளிக்கிறேன்டா. இப்போ டவுனுக்கு தான் மீனாக கேட்டு சாப்பாடு டவுனுக்கு தான் மீனாக கேட்டு போகிறேன். நாங்கள் ஏன்னா இப்போ எங்கள்ட
இப்போ வட்டுக்கோட்டை சங்கானக்கு கிட்ட ஒரு நல்ல கடையாண்டு இல்லை சாப்பிட மீனா கிட்ட பாட்டி கண்டு போய் சாப்பிட்ற அளவுக்கு அப்படி நல்ல கடை ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கடை வந்த அப்புறம் கிட்டத்தட்ட இஞ்சை வந்து சாப்பிடலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், அப்படியான இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டி அதாவது படியங்களோட பர்த்டே பார்ட்டி அதாவது அளவுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து மீனா கடை டவுனுக்கு போக வேண்டிய அவசியமே நீ வரான்னு நினைக்கிறேன். ஏன்டா இஞ்சை வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும், அவ்வளோ அதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. நோம்பல் இப்போ கவனிக்கிற சுதந்திர முறைகள் கவனிக்கிறது எல்லாம் ஓகே நல்லா இருக்குது. நம்மளா இப்போ ஒரு 10 எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், அவனை சாப்பாடு கழுதல் எல்லாம் பார்த்தோம்னா 10 ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். உண்மையிலேயே 8 பாயிண்ட்ஸுக்கு மேலே கொடுக்கலாம், அவ்வளோத்துக்கு சாப்பாடு நல்லா இருக்குது. மற்றது வந்து நீங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மத்தியாலம் இரண்டாவது இப்போ உடனே போட்டு தெரியலாது, கொஞ்சம் லேட் ஆகும், செய்து தர்றது கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு அரை மத்தியாலம் ஆகும். மற்றபடி எல்லாம் ஓகே. நீங்கள் எப்படி வெளியிடங்களில் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இருக்குது. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஜஃப்னாக்குளச்சேரி வட்டுக்கோட்டையில் இருக்கிற ஜஃப்னாக்குளச்சேரி ஜஃப்னாக்குளத்திலிருந்து இந்தியாவில் வந்து சித்தங்கனி பக்கம் வரைக்க வந்து ஒரு நூறு மீட்டர் வரைக்க வந்து இடையே இருக்கிற கடை தான் இந்த கடை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாப்பி ஹோம் அண்டு முன்னுக்கு போட் போட்டு பெருசாக இருக்குது. உள்ளுக்கு வந்து ஒரு சாப்பிட்டு இப்போ மினாக்கட்டு நீங்கள் மினாக்கட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வேர்த்து கொண்டு கேட்டிங்கன்னா மினாக்கட்டு வந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல கடையாக நல்ல சாப்பாடாக தான் இருக்குது சாப்பாடு. மற்றது வந்து நான் இப்போ போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம். மறக்காமல் எங்கள்கிட்ட Mr.OorKuruvi யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவோம். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கும். அதுபோல் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.